வெல்கம் டு சச்சோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சச்சோஸ் கிச்சன்ல பார்க்க போற ஐட்டம் வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாமா? ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், நாலு பீன்ஸ், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பவுல் அளவுக்கு காலிஃபிளவர், ஒரு பவுல் அளவுக்கு புதினா, தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியா நறுக்கிய கொத்தமல்லி தலை, எண்ணெய் தேவைக்கேற்ப, நெய் தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, ஒரு ஸ்லைஸ்டு லெமன். அப்புறம் மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு, இரண்டு ஏலக்காய், இரண்டு குட்டி துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு. ஸோ இதில் வந்து நான் பார்த்தா 1 கப் 200 கப் அளவுக்குன்னு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து 1:2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 1:2 ரேஷியோக்கு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் சொன்ன மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வெந்துட்டுருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட பச்சை மிளகாய், புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்ததும் இதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் கேரட், ஒரு பவுல் பீன்ஸ், ஒரு பவுல் காலிஃப்ளவர், ஒரு பவுல் உருளைக்கிழங்கு, ஒரு தடவை எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிக மஞ்சத்தூள், 1/4 உப்பு தேவையானது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய் பாலில் நம்ம இந்த 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மூணு விசில் விட்டுறலாம். மூணு விசில்ஸ் வந்துருச்சு. இப்ப நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு, இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம ஒரு துண்டு லெமன் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொல பொலன்னு பாஸ்மதி அரிசியில வெஜ் பிரியாணி ரெடி. இதா சர்வ் பண்ணுங்க. சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.